வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சுக்கிரன் ரெண்டாவது பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் வந்து அணிகிற உடைகள் வந்து ரொம்பவும் டிப்டாப்பாக இருக்கும் குறைவான விலையாக இருந்தாலும் அது உங்களுடைய இவங்களுடைய அதிகமாக தூக்கி காட்டும் அவங்களுடைய அணை இவங்களுக்கு எந்த உடை அணிந்தாலும் அமை அதாவது அமைஞ்சிரும் உடைகள் அந்த அளவுக்கு டிப்டாப்பாக செஞ்சுக்குவாங்க இங்கே அணிவார்கள் இவர்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் அணியும் உடைகள் விலை குறைவாக இருந்தாலும் இவர்களை அணிந்த பின்பு அது அவர்களை வசதிப்படுத்துவர்கள் போன்று காட்டும் வாசனை திரவியங்கள் எல்லாமே வெளியே செல்லமா செல்ல மாட்டார்கள் சிவபக்தி கொண்டவர்கள் சா சாமி கும்பிடும் பழக்கம் இருக்கும் சித்தர் வழிபாடு இவர்களை முன்னேற்றம் சித்தர் வழி கடவுளை தன்னூல் பார்ப்பவர்கள் சித்தர் அதாவது சித்தர்கள் போல் கடவுளை வந்து தன்னூலை பார்ப்பாங்க வெளியில் கும்பிட்டாலும் கும்பல இல்லாமல் இவர்களுக்குள்ளே தன்னு தனக்குள்ளே இவங்க கும்பிட்டுக்குவாங்க எதையுமே ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்வார்கள் அர்ச்சுனன் இந்த எண்ணெய் உடையவர் இவர்கள் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அவள் சீக்கிரத்தில் அடிமையாக கூடாது அடிமை ஆகிட்டாங்கன்னா சாமானியத்தில் திருந்த முடியாது அதாவது இப்போ மதுக்கு அடிமையாகிட்டாங்கன்னா அவள் சீக்கிரத்தில் இவங்க அந்த மது பழக்கத்தில் வந்து எப்படியுமே அவள் சீக்கிரத்தில் வந்து வெளியாக முடியாது ஏன்னா அளவுக்கு கஷ்டம் அதனால இவங்க வந்து எந்த விதமான கட்ட பழக்கங்களுக்கும் சிகரெட்டு தண்ணி அடிக்கிறது கஞ்சா இந்த மாதிரி பழக்கங்களுக்கெல்லாம் இவங்க போகக்கூடாது அப்படி பழகிட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் எப்போதும் திருந்த முடியாது அது எது எதுவானாலும் சரி கேம் உதாரணத்துக்கு கேம் விளாண்டா கூட இப்போ சின்ன பிள்ளைங்க வேறு கேம் விளாட்றாங்களே அந்த மாதிரி இவங்க இப்போ கேம் விளாண்ட ஆரம்பித்தாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க விளாண்டுக்கிட்டே இருக்கணும்னா அவங்க மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுலேயே முழு ஈடுபாடோடு இருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலேயும் போய் மாட்டிக்கிட்டாங்கனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இருந்து வெளியில் வர மாட்டாங்க படம் பார்த்தாலும் சரி படம் பார்த்தாலும் அவ்வளோ தொடர்ச்சியாக படம் பார்க்காம அவங்களால தூங்க முடியாது அந்த மாதிரி ஒரு அடிக் அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாடு இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் வந்து அதில் வந்து வெளியில் வர வைக்க முடியாது இது இல்லாமல் இருப்பது நலம் நோய்கள் என்றால் இனிப்பு நீர் வ வர வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இனிப்பு அதிகம் விரும்பி விரும்புவர் மலைச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும் தானம் செய்யும் குணம் கொண்டவர்கள் இவர்களின் வெகுளியாக இருப்பார்கள் வெகுலியாக இருப்பதால் அதிகம் ஏமாற்றப்படுவார்கள் இவர்கள் பிறர் நலம் விரும்பிகள் இவர்கள் அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என எண்ணம் கொண்டவர்கள் அதில் இவர்களுக்கு சிறிது சுயநலம் சிறிது இருக்கும் அப்பொழுது தான் தன்னை கடவுள் நன்றாக வைத்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைப்பார்கள் இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் அழகு சாதன பொருட்கள் புடவை கடைகள் பட்டு புடவை பணக்காரர்கள் ஏற்ற அதாவது பணக்காரர்களுக்கு ஏற்ற ஆடம்பர பொருட்கள் இவர்கள் பெரும்பகுதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார்கள் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் யோகம் உள்ளவர்கள் இவர்களுக்கு காற்று வாய்வு நன்றாக பிரியும் அதாவது உங்களுக்கு வந்து அதிகமாக காற்று நல்லா போய்கிட்டே இருக்கும் ஏன்னா எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து காற்று நல்லா வெளியாகும் அதனால் இவங்களுக்கு வந்து இந்த வாய்வு தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது கை கொடுக்கும் கொஞ்சம் நீளம் எதற்கு எடுத்தாலும் அடிக்கும் குணம் கொண்டவர்கள் அதாவது கை கொஞ்சம் நீளம் சொல்லுவாங்க இவங்க எதற்கு எடுத்தாலும் பசுக்குன்னு கோவப்படுவாங்க கோவப்பட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அடிச்சு விடுவாங்க ஏன்னா இவங்களுடைய கையை கொஞ்சம் நீளம்தான் இவர்களுக்கு எதையும் அழகாக வைத்துக்கொள்வதும் ஓவியம் வரைவதும் பிடிக்கும் இவர்கள் பிறரை மனைவியை யோ பிள்ளையோ அதிகம் இம்சிப்பார்கள் அதாவது இவர்கள் பிறரையோ மனைவியையோ இம்சிக்க குணம் உள்ளவங்க அதிகமாக இம்சை பண்ணுவாங்க பேச்சாலையோ இல்லாட்டி அவங்களுடைய அடிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இம்சை பண்ணுவாங்க பேச்சாள அதிகமாக செய்வாங்க ஏன்னா தன் வழிக்கு வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க எல்லாரையுமே அடக்கிய கூட குணம் உள்ளவங்க இவர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் ஆனால் சண்டைக்கு வரமாட்டார்கள் இவர்கள் இவர்களை பார்த்து பயப்படுவார்கள் ஏனென்றால் இவர்கள் மூர்க்க குணம் உடைத்தவர்கள் சண்டை என்று வந்துவிட்டால் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டார்கள் உயிரை உயிர் உயிர்ப்பிக்கும் வழிமுறைகள் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அதை இறை வழிபாடு மூலம் அடைவார்கள் உதாரணம் சித்த வைத்தியம் மூலிகை வைத்தியம் போன்றவை கற்று அதன் அதன் மூலியமாகவும் உயிரை காப்பாற்றுவார்கள் இவங்களுக்கு வந்து சித்த வைத்தியம்லாம் நல்லா வரும் வைத்திய சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு ஈஸியாக வரும் அதே சமயத்தில் ஆன்மீக வழிகளில் நல்லா இருப்பாங்க சித்தர்களை வழிபடுறது மூலிமா இவங்க வந்து உன்னத நிலை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவர்களுக்கு எதிரி இவங்களுடைய சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறுத்தனத்திலருந்து விட்டு வெளியில் வர்றது ரொம்ப நல்லது இவர்களுக்கு எந்த சூழ்நிலையும் இறைவன் நருள் இருந்து கொண்டே இருக்கும் எதையும் விட்டு கொடுத்து பழகிக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இந்த விட்டு பழக்கம் மூலியமாக நல்ல பெயர் கிடைக்கும் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு சிறப்பை தரும் திருப்பதி வெங்கடாஜலபதியையும் லட்சுமியையும் குபேரனையும் வழிபடுவது இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததை அடைய உதவும் நன்றி வணக்கம் நேயர்களே நண்பர்களே நம் இன்னைக்கு பார்த்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க மிகவும் அற்புதமான மனிதர்கள் இவர்களை மற்றவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இவர்கள் நல்லது நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் சேனலுக்கு இந்த சேனல் பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள்